ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நானும் என் சமையலும் இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் லக்ஷ்மிபுரம்ல இருக்கிற வேல் மெட்டல் அண்ட் கோவில் இருக்கிற பித்தளை பொருட்கள் அண்ட் செம்பு பொருட்களை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பித்தளை மற்றும் செம்பு பொருட்களை பற்றின வீடியோ தான் இது. அங்கே வந்து எல்லா வெரைட்டி ஆஃப் பித்தளை பொருட்கள் அந்த செம்பு பொருட்களும் இருக்குது. நம்ம ஆல்ரெடி அதே கடையோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குன்றத வீடியோ பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் ஷாப்பிங் பிளாக்ஸில் இருக்கும், போய் பாருங்கள். முடிஞ்சால் நான் ஐ கார்டில் வந்து கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க அந்த வீடியோவை. இங்கே வந்து எல்லாமே எல்லா பொருட்களும் வந்து பித்தளை பொருட்கள். அதாவது உங்களுக்கு வந்து குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்காங்க. இருக்கிறதுலையே கம்மி குவாலிட்டி பொருட்களும் இருக்குது, அதிகமான நல்ல ஹை குவாலிட்டி பொருட்களும் இருக்குது. ஸோ நம்ம தாராளமாக நமக்கு வேண்டிய ரேஞ்சில் நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிலோ 500 ரூபா வர ரேஞ்சிலருந்து உங்களுக்கு வந்து பித்தளை பொருட்கள் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. மோஸ்ட்லி எல்லா பொருட்களுமே 600-700 நிறைய பொருட்களோட விலைகள் வந்து அதுக்கு உள்ளதாக இருக்குது. ஒவ்வொரு சின்ன சின்ன பொருட்களுக்கு ஏற்ற மாதிரி அதோட ரேஞ்ச் வந்து டிஃபர் ஆகுது. ஸோ அதனால் இதுவும் வந்து நான் ஆல்ரெடி இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், உங்களுக்கு வந்து அன்னன்னைக்கு ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும் மார்க்கெட் வேல்யூவை பொறுத்து. இதுவும் அதே மாதிரி தான், அன்னைக்கு மார்க்கெட் வேல்யூவில் வந்து என்ன ரேஞ்ச் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ரேட் வந்து சேஞ்ச் ஆகும். நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பொருட்கள் எப்படி உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணால் உங்களுக்கு வீட்டுக்கே பொரிய வருமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து பித்தளை பொருட்களும் உங்களுக்கு வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே தேடி வரும். கொரியர் சார்ஜஸ் மட்டும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேண்டிய பொருட்களை நீங்கள் தாராளமாக அவங்கக்கிட்ட வீடியோ காலில் பார்த்து வெயிட் பண்ணி வாங்கிக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சிலைகள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகான காமதேனு சிலை அண்ட் எல்லா உடைய கடவுளோட சிலைகளுமே இருக்குது. ரொம்ப நல்ல குவாலிட்டி அண்ட் நல்ல வெயிட்டாக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சிலை. இது வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் சிலை. இது பார்த்திங்கன்னா சிவபெருமான் சிலை, லக்ஷ்மி சிலை, நிறைய மாதிரி நந்தி, சரஸ்வதி, விநாயகர், பெருமாள், முருகர், அம்மன் சிலை, எல்லா சிலைகளுமே இருந்துச்சு. அந்த தவழ்கிற மாதிரி இருக்கிற கிருஷ்ணர் சிலை எல்லாமே இருக்குது. உங்களுக்கு வந்து வேண்டிய சிலைகள் வந்து நீங்கள் கேட்குறத அவங்க ஆர்டர் பண்ணி கூட வாங்கி கொடுப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பூஜைக்கு பயன்படுத்துகிற பொருட்கள். இது வந்து இந்த பூஜை சாமான்கள், பூஜை தட்டு, நம்ம இந்த சந்தன குங்குமம் அந்த கும்பா இருக்கு இல்லையா அது கூட சேர்ந்தது. இது வந்து விளக்கோடு இருக்கிற பூஜை தட்டு அண்ட் பூஜைக்கு தேவையான மணி எல்லாமே இங்கே வந்து கிடைக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம படின்னு சொல்லுவோம் இல்லையா, இது வந்து அரைப்படி, கால் படி, முக்கால் படி, ஒரு படி, இது வரைக்குமே உங்களுக்கு வந்து எல்லா சைஸுமே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வந்து 625 ரூபா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா குத்துவிளக்கு. குத்துவிளக்குலேயுமே ஒவ்வொரு ஊரோட ஃபேமஸான குத்துவிளக்குன்னு ஒன்று ஒன்று இருக்குது. ஸோ இது அது மாதிரி எல்லா விதமான விளக்குகளுமே வச்சுருக்காங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கேரளா ஸ்டீல் விளக்கு, அது போக நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற விளக்கு, இது வந்து கேரளா ஸ்டீல் விளக்கு. அவங்க வந்து அங்கே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வாகக்குள்ள விளக்கு அப்படிலாம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிளிப்பிங்கில் வரப்போகிறது தான் வந்து அந்த வாகக்குள்ள விளக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து கேரளா விளக்கு, இதுதான் அது, இதுதான் அந்த வாகக்குள்ள விளக்குன்னு சொல்லியிருந்தது. அது பார்த்திங்கன்னா அந்த சென்டரில் வந்து இந்த மாதிரி இந்த அரும்பரும்பா வருது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் அந்த வாகக்குள்ள விளக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குமா, இது வந்து குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரம்,
ஒரு பவுல் மாதிரி இதில் தான் வந்து சாப்பாடெலாம் போட்டு சாப்பிடுவாங்களாம் அந்த காலத்தில். இப்போவும் இதை வாங்குறவங்க இருக்காங்களாம், வாங்கி இதில் தான் சாப்பாடெலாம் போட்டு சாப்பிடுவாங்களாம். ஸோ இந்த பவுலுமே ரொம்ப நல்ல வெயிட்டாக இருந்துச்சு, எப்பயும் ஒரு 1.5 கிலோலேருந்து 2 கிலோ வரைக்கும் இருக்கும். இது வந்து நமக்கு வந்து அந்த டபரா செட், காஃபி கொடுப்போம்லையே அந்த கிளாஸ் அண்ட் டபரா செட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா 120 ருபீஸ்னு சொன்னாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா காஃபி ஃபில்டர் கப் போடுவோம் இல்லையா அந்த ஃபில்டர். இது ரொம்பவே டிசைன் நல்லா ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு, குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நமக்கு வந்து நல்லா அந்த டிகாஷன்லாம் நல்லா இறக்கி விடுறது, நம்ம அழித்து விடுறதுக்காக நம்மளுக்கு அதில் ஒரு கம்பி மாதிரியும் கொடுத்துருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து செம்பு வெரைட்டி, இதுலேயே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உருண்டை செம்புன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வெரைட்டி, அதுலேயே உங்களுக்கு சின்ன சைஸ் பெரிய சைஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா டின்னர் பிளேட் இருக்கு இல்லையா, அது ஒரு டிசைனர் டின்னர் பிளேட்டு. இதில் வந்து நல்லா அழகாக பெயிண்டிங்ஸ் இதெல்லாம் வந்து அந்த எனாமல் பெயிண்டிங் இதெல்லாம் வந்து போகவே போகாது. இதில் வந்து அந்த பவுல் செட்டோட வித் கிளாஸோட வருது உங்களுக்கு, ஸ்பூன் எல்லாமே சேர்ந்து. இது செட்டே வந்து 1650 என்னமோ தான் சொல்லியிருந்தாங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த சின்ன சின்ன பவுல்ஸில் கூட உங்களுக்கு வந்து ஃபுல்லாக டீட்டெயிலிங்கோடு இருந்துச்சு. இதே மாதிரி வேறு வேறு டிசைன்ஸ் கூட உங்களுக்கு வந்து கிடைக்கும், அந்தந்த நேரத்துக்குரிய அவைலபிலிட்டியை பொறுத்து உங்களுக்கு வந்து டிசைன்ஸ் வந்து கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூலாம் போட்டு வைப்போம் இல்லையா, இதுக்கு பேர் வந்து உருளி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே உங்களுக்கு வந்து சின்ன சைஸ் பெரிய சைஸ் எல்லாமே கிடைக்கும். கீழே இருக்கிறது வந்து அதுலேயே வந்து உங்களுக்கு வந்து ஸ்டூலு இந்த பித்தளை அந்த அதில் வர அந்த ஸ்டூல் அது மேலே தான் நம்ம உருளி வைப்போம் இல்லையா. ஸோ அது எல்லாமே வச்சுருந்தாங்க இதுலேயே அந்த உருளிலே. இது வந்து கொஞ்சம் ஹை குவாலிட்டி, இது வந்து கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி. இதெல்லாம் வந்து 900க்கு மேலே சொல்லியிருந்தாங்க ரேட்டு. பொங்கல் பாத்திரமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2-3 வெரைட்டி இருந்துச்சு. ரவுண்டு வெரைட்டியாக இருக்கிற பொங்கல் பாத்திரம், இது வந்து நம்ம நார்மலாக எப்போவுமே யூஸ் பண்ணுற பொங்கல் பாத்திரம் இந்த ஸ்டைலு. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய அண்டா, இதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, இந்த நம்ம சீர்வரிசை கொடுக்குறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த பொருட்கள் எல்லாமே இருந்துச்சு. இதெல்லாம் அந்த காலத்தில் இப்போவும் இதில் சீர்வரிசை கொடுக்குறாங்க. சீர்வரிசைக்காக அந்த மாதிரிலாம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் மொத்த விலைக்கு உங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் மொத்த விலைக்கு வாங்கிட்டு போகலாம், நேரடியாகவும் வாங்கலாம். அதே மாதிரி நீங்கள் கேட்குற இடத்துக்கு அவங்க அனுப்பியும் வைப்பாங்க. நேரடியாக போய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே டிசைன்ஸ் எல்லாமே பார்த்து வாங்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். மாடியிலையும் வச்சிருக்காங்க, நல்ல பெரிய கடை தான். நீங்க வேணும்ன்றத அவங்ககிட்ட வாட்ஸ்அப் பண்ணியோ இல்ல போன் பண்ணியோ அவங்ககிட்ட கேட்டுட்டு ரேட்டையும் கேட்டுட்டு உங்களுக்கு ஓகேன்றத நீங்க சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு கொரியர் பண்ணி விடுவாங்க, இல்லைன்னா நீங்க நேரடியாவே போய் வாங்கலாம். இவங்களோட அட்ரஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன், ஃபோன் நம்பர் எல்லாமே. இது வந்து இந்த பித்தளை குடங்கள், அதுலேயே வந்து நிறைய டிசைன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து 1 கிலோ வந்து 625 தான் சொல்லியிருந்தாங்க, 625-600 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு.
இதெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து வெய்யம் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த பித்தளை பானை வந்து பித்தளையிலே முரம் வந்து இது புடைக்கிறதுக்கு, அரிசி புடைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அது சீல்வரிசி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே இப்போ பார்க்க போதும் செம்பு காப்பர், உள்ளே வந்து எம் கோட்டிங், வெளியே வந்து காப்பர் இருக்கு. காப்பர்லேயும் ஓரளவுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சு, பட் பித்தளை அளவுக்கு இல்லைனாலும் நீங்கள் என்ன ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்கோ நீங்கள் வந்து கேட்டு வாங்கிக்கலாம். பட் ஃபஸ்ட் குவாலிட்டி காப்பருங்க. நான் ஆல்ரெடி நான் வந்து காப்பர் பானை எல்லாமே வாங்கியிருக்கேன், பட் இவங்கக்கிட்ட வந்து உண்மையாகவே ரொம்ப சூப்பர் குவாலிட்டி, ரொம்ப ஃபஸ்ட் குவாலிட்டி காப்பர் வந்து தரம்னு சொல்லாமல் அது வந்து 1 கிலோ 1000 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. 1 கேஜி வந்து 1000 ரூபீஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பித்தளை, இது செம்புலேயே செம்பு காப்பர் செம்பு, இதெல்லாம் கூட கிலோ ரேட்டு தான். அதே மாதிரி உங்களுக்கு காப்பர் வாட்டர் பாட்டில்ஸ், காப்பர் ஜக்கன் டம்ளர் செட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுற பொருட்களை நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணியோ இல்லை கால் பண்ணியோ வேணுன்றத உங்கள் வீட்டுக்கே நீங்கள் வந்து வர வச்சு வாங்கிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் மறக்காமல் இதே மாதிரி வீடியோலாம் வேணும்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை பற்றின ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த இதோட ஒப்பீனியன் பற்றியும் எனக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய் பாய்.